நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பனவாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையிலே இந்த காணொளியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்வடைகிறேன். இந்த வேளையிலே இந்த கொரோனா பெருந்தொற்று காலங்கள் 160 நாட்களுக்கு மேலாகி மீண்டுமாக ஆலயங்களை திறக்கலாம் என்ற அரசாணைக்கிணங்க ஆண்டவருடைய திருப்பணியை புதிய உணர்வோடு, புத்துணர்வோடு, புது பலத்தோடு தொடங்குவதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக ஒரு திருமறை பகுதியை முன்வைக்கிறேன். தொடக்க நூல் 8 பிரிவு. தொடக்க நூல் 8 பிரிவிலே கடவுள் நோவாவின் மூலமாக ஒரு கப்பலை செய்து அதில் எல்லா உயிரினங்களையும் அடைத்து பாதுகாக்கின்றார். 40 நாட்கள் மழை பெய்கின்றது, அதனுடைய வெள்ளம் 150 நாட்களுக்கு நீடிக்கின்றது. 150 நாட்கள் வெள்ளத்திற்கு பிறகு அந்த மண்ணுலகிலே எல்லா உயிரினங்களையும் வாழும்படிக்கு அதை அனுமதிக்கும்படியாக கடவுள் நோவாவினத்திலே பேழையை திறந்து அவற்றை வெளியே விடுவதற்கான சூழலை பார்க்கின்றார். அப்படி பார்க்கின்ற போது நோவா முதலாவது காகத்தை தெரிந்து கொள்கிறார். அந்த காகம் மண்ணுலகிலே வெளியே சென்று போக்கும் வரத்துமாக இருந்து மீண்டுமாக நோவாவினத்திலே பேழைக்கு வந்து விடுகிறது. 7 நாட்களுக்கு பிறகு மீண்டுமாக நோவா புறா ஒன்றை வெளியே அனுப்புகின்றார். அந்த புறா சென்று உட்காருவதற்கு இடம் இல்லாமல் மீண்டுமாக நோவாவினத்திலே வந்து விடுகிறது. நோவா அதை பேழையிலே வைத்து பாதுகாக்கின்றார். 2 முறை புறாவை நோவா அனுப்புகின்றார். அந்த புறா சென்று ஒரு ஒலிவ இலையினுடைய கொத்தை எடுத்து கொண்டு வந்து அதை நோவாவினத்திலே கொடுத்தது. அப்பொழுது நோவா மண்ணுலகின் மீது வெள்ளம் வற்றி போனது என்று அறிந்து மற்ற எல்லா உயிரினங்களையும் கப்பலிலிருந்து வெளியே விட்டார். எல்லா உயிரினங்களும் வெளியே சென்று வாழ்வை தொடங்கின. இந்த நற்செய்தி இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தினுடைய இந்த நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டுமாக ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்கும்படியாக, உணரும்படியாக, ஒரு விடுதலை வாழ்வை உணரும்படியாக ஆண்டவர் நம்மை நம்முடைய இல்லங்களிலிருந்து வெளியே அனுப்பி வைத்திருக்கின்றார். அது நாட்டின் சட்டப்படி ஆட்சியாளர்களாலே நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 160 நாட்களுக்கு மேலான ஊரடங்கை கடந்து வெளியே வந்திருக்கின்ற இந்த வேளையிலே நோவாவினுடைய அந்த கப்பலின் அனுபவத்தின் வழியாக கடவுள் நமக்கு சொல்ல வருகின்ற செய்தி, கடவுள் நோவாவின் வழியாக உயிரினங்களை பாதுகாக்கும்படியாக அந்த கப்பலுக்குள்ளாக அடைத்து வைத்திருந்தார். கடவுள் இந்த மண்ணுலகை சீர்படுத்த அவர் எடுத்த அந்த முயற்சியின் விளைவாக அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு எல்லாவற்றையும் அகற்றி மீண்டுமாக அதை தூய்மைப்படுத்தி படைப்புகளை ஒரு புது வாழ்வுக்குள்ளாக வழிநடத்துகின்ற போது நோவாவினுடைய அந்த அணுகுமுறை, முதலாவது காகத்தை அனுப்பி அதை வாழ்வதற்கான சூழல் ஏற்புடையதாக இருக்கிறதா என்ற ஆய்வை நடத்துகின்றார். காகம் போக்கும் வரத்துமாய் இருக்கின்றது. 2 முறை புறாவை அனுப்புகிறார். 3 முறை புறாவை அனுப்பி எல்லா படைப்புகளும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கான சூழல் வந்துவிட்டது என்பதை உணர்ந்தவராக அதன் பிறகு நோவா எல்லா படைப்புகளையும் வெளியே விட்டார். நாம் இப்பொழுது ஊரடங்கிலே இருந்து வெளியே வந்திருக்கிறோம். நமக்கு சுதந்திரத்துடன் ஒரு பொறுப்பான்மை இருக்கிறது. நாம் பெரும் திரளான மக்கள் கூட்டங்களை அணுகுகின்ற போது நாம் ஒன்றை மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். மனிதத்திலே தொடர்பு கொள்ளுகின்ற போது நம்முடைய தொடுதல், நம்முடைய பேச்சு, நம்முடைய அசைவுகள் மற்றவர்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகின்ற விதமாக இருக்கக்கூடாது.
குறிப்பாக இந்த திருப்பணி பயணத்தில் இருக்கின்ற போது இதை இறை மக்களுக்கு உணர்த்த வேண்டியது ஒரு ஆயர் என்ற முறையிலே அடியனுடைய கடமையாகவும் பொறுப்பாகவும் இருக்கின்றது. ஆகவே கடவுள் நம்மை வாழ்வதற்குத்தான் அழைத்திருக்கிறாரே தவிர அழிந்து போவதற்கு அல்ல. நாம் சாவதற்காக படைக்கப்படவில்லை. மனித வாழ்விலே சாவு இடம் பெறுகின்றது. ஆனால் சாவை தேடி ஓடுகின்ற மனிதர்களாக நாம் இருக்கக்கூடாது. எனவே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த சுதந்திரத்தை பொறுப்பான்மையோடு நாம் பயன்படுத்தி கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எனவே நம்முடைய பாதுகாப்பை நாம் உறுதி செய்வது என்பது மற்றவர்களுடைய பாதுகாப்பு அதற்குள்ளாக அடங்கி இருக்கிறது. நான் மற்றவருடைய பாதுகாப்பிற்கு எந்த விதத்திலும் அச்சுறுத்தலாக இருக்க மாட்டேன் என்கின்ற உறுதிமொழியோடு நாம் இந்த புது வாழ்வுக்குள்ளாக அடியெடுத்து வைக்க இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். நமக்கு கொடுக்கப்படுகின்ற வாய்ப்புகள் ஆசிகள் எல்லாவற்றையும் சரியாய் பயன்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கான ஒரு ஒப்படைப்புள்ள வாழ்வை வாழ்வதற்கு இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். எத்தனை மருத்துவங்கள் வந்தாலும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முற்படுகின்ற போது மருந்து எடுத்தல் என்பதே நமக்கு தேவையில்லாத ஒன்றாயிருக்கும். நாம் வலியென சென்று பொறுப்பற்றவர்களாக பொது இடங்களிலே திரள் கூட்ட மக்கள் மத்தியிலே நாம் ஒருவரை ஒருவர் உரசிக்கொள்வது தொட்டுக்கொள்வது பேசிக்கொள்வது என்பதை இந்த காலங்களிலே சற்று தவிர்ப்பது நலமானது. இது தீண்டாமை என்ற கோட்பாட்டிற்குள்ளே வராது. ஏனென்றால் இங்கே சாதியின் அடிப்படையிலோ மதத்தின் அடிப்படையிலோ இந்த கொரோனா தொற்றுவதில்லை. இது அனைத்து மக்களினுடைய பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலானது. ஆகவே அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய ஒரு வாழ்விற்குள்ளாக நாம் கடந்து செல்கின்றோம். எனவே இங்கே எச்சில் துப்புதல் என்பது ஏதோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரு கடைபிடிப்பு கலாச்சாரம் அல்ல. இங்கே யாருமே இப்பொழுது எச்சில் துப்ப முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புள்ள வாழ்வை வாழ்வோம். குறிப்பாக வழிபாடுகளிலே கலந்து கொள்கின்ற போது மற்றவர்களுக்கு இடையூறாக இல்லாமல் உடல் ரீதியான தூய்மையை கடைபிடிக்க இந்த காலங்களிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த பொறுப்பான்மையுடைய இந்த சிந்தனைகளோடு நாம் கடவுளை தொழுது கொள்ள நம்மை ஒப்புவிப்போம். எல்லாவற்றிற்கும் மேலான கடவுளுடைய நிறைவான ஆற்றல் நம்மை வழிநடத்தும் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நம்முடைய பாதுகாப்பையும் நம்முடைய பராமரிப்பையும் உறுதி செய்திட கடவுள் தம்முடைய ஆவியானவர் வழியாக நமக்கு துணை செய்திருவார். அஞ்சாதிருப்போம். பிறருடைய நலனில் அக்கறையுடையவர்களாயிருப்போம். பொறுப்பான்மையோடு நடந்து கொள்வோம். இந்த சிந்தனைகளோடு ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கடவுள் அருளுகின்ற நிறைவான ஆற்றலும் அருளும் பலனும் சுகமும் நம்மிலும் நம்மை சுற்றிலும் இருக்கின்ற அனைத்து மக்களினுடைய வாழ்விலும் நிறைவாய் தங்கியிருந்து வழிநடத்தி காப்பதாக. ஆமீன்.